தூத்துக்குடி கொடூரமான துப்பாக்கி சூடு சம்பவத்துல உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக போற ரஜினிகாந்த் அங்க அளித்திருக்கிற பேட்டி மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்குது. அங்க போய் பேட்டி கொடுப்பாரு, இந்த துப்பாக்கி சூடு இவ்வளவு கொடூரமா வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்கிற அந்த துப்பாக்கி சூட்டை கண்டிக்கல, 13 பேர் இறந்திருக்காங்க, 26 பேருக்கு வந்து குண்டடி போட்டு காயத்தோடு இருக்கிறாங்க, 40 பேருக்கு மேல துப்பாக்கியால சுடக்கூடிய சம்பவம் ஏன் நடந்தது, அதுக்கு என்ன காரணம் என்பதை பத்தி எல்லாம் அவரு கேள்வி எழுப்பல. துப்பாக்கி சூடு நடத்தினதுக்கு துணை வட்டாட்சியர் தான் வந்து அதிகாரம் கொடுத்தாங்க, உத்தரவு கொடுத்தாங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியுன்றதை பத்தி அவர் கேள்வி எழுப்பல. மாறா வந்து அங்க நடந்த போராட்டம் வந்து சமூக விரோதிகள் வந்து உள்ள போந்து கலவரத்தில் ஈடுபட்டாங்க, சமூக விரோதிகள் தான் வந்து இந்த கலவரத்துக்கு காரணம்ங்கிற சொல்வதன் மூலம் அந்த மக்களுடைய போராட்டத்தையும் அவர் ரொம்ப கொச்சப்படுத்தி கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம நடந்த அந்த கொடூரமான அந்த காவல்துறை அத்துமீறலை வந்து துப்பாக்கியோட நியாயப்படுத்துகிற முறையில அவர் பேசியிருப்பது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. மேலும் மேலும் அவர் வந்து தமிழ்நாட்டுல போராட்டமே நடத்திக்கிட்டு தான் என்ன எப்படி வந்து தொழிற்சாலை வரும், போராட்டம் நடக்கிற விமானத்துல போய் இறங்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா போராட்டம் நடத்திக்கிட்டு தான் தமிழ்நாடு சுடுகாடா தான் மாறிடும், இங்க எப்படி தொழிற்சாலை வரும், எப்படி மூலதனம் வரும், எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து சமூக உணவிகள் தூங்கு கலவரத்தை உண்டாக்கிட்டாங்கிறாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல யாரு வந்து கலவரத்தை உண்டாக்கலாம், யாரு தீ வச்சாங்கிறது வீடியோல காவலர்களே அந்த சமூகத்துல ஈடுபட்டது பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியுது, வீடியோல பாத்துருக்காங்க. அதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து அதுல வந்து சமூக உணவிகள் உள்ள போந்து கலவரப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆகவே ரஜினிகாந்தனுடைய இந்த குரல் அதிகார வர்க்கத்தினுடைய குரலா இருக்க தவிர அடித்தட்டு மக்களுடைய குரலா இல்ல. அநியாயத்தை செஞ்சவங்களுக்கு ஆதரவா கொள்ள கொடுக்கிறாரு தவிர நீதிக்கு நீ குரல் கொடுக்க அவர் முன் வரல. எல்லாத்த விட போராடவே கூடாது, போராடக்கூடிய மக்களை சமூக விரோதிகள் சொல்வதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களையே கொச்சைப்படுத்துற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. எனவே அவருடைய பேச்சுக்கு அது வந்து தமிழ்நாட்டு மக்களையே கொச்சைப்படுத்துறவருடைய பேச்சுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புறேன். காவிரி பிரச்சனைக்கு தமிழ்நாடே போராடிச்சு, அது என்ன சமூக விரோத போராட்டம் சொல்ல விரும்புறாரா? அப்ப காவிரியில வந்து மத்திய சர்க்கார் நியாயமா நடக்காது, கர்நாடக அரசுக்கு தண்ணி கொடுக்காது, ஆனா போராடக்கூடாதுன்னு சொன்னா யாருக்காக ரஜினிகாந்த் செயல்படுறாருன்னு புரியலையே. டீசல் விலை ஏறிக்கிட்டே போகுது, மோடி வந்து அதை கட்டுப்படுத்தல, எடப்பாடி வந்து அதுக்கு வரியை குறைக்க மாட்டேங்கிறாரு, அதுக்கு எதுக்கு போராடலாம், போராடவே கூடாதுன்னா அப்ப டீசல் விலையை ஏறிக்கிட்டே இருக்கிறது மக்கள் அவதி கூடும் சொல்றாரா? எனவே இந்த பேச்சு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருக்கு நல்ல பாடம் கொட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புறேன். இது முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லிருந்தீங்க, அப்படி சொல்றது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி சொல்ல வேண்டியது இல்ல, எல்லாத்தையும் ராஜினாமா கேட்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. முதலமைச்சர் ராஜினாமா, அதாவது இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது, முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல உண்மைக்கு மாறான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. எல்லா பலரும் வந்து சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும். அதாவது இவ்வளவு பெரிய சம்பவம் திருச்சிக்குள்ள நடக்குது, ஒரு முதலமைச்சர் நான் தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருந்தா தமிழ்நாட்டுல இந்த முதலமைச்சர் என்ன சாதிக்க போறாரு, என்ன செய்ய போறாரு? அப்போ துப்பாக்கி சூடு நடக்கிற இவ்வளவு இது நடக்கிற போது கூட இவர்கிட்ட கேட்காமலே வந்து துப்பாக்கி சூடு நடக்குதுன்னா இவருக்கு முதலமைச்சரா இருக்கணும். ஆகவேதான் எல்லாரும் சொல்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல்ல சொல்லிச்சு அவர் வந்து ராஜினாமா பண்ணும். அவர் ராஜினாமா சொல்றது ரஜினிக்கு ஏன் கோபம் வருதுன்னு எங்களுக்கு புரியல. ரஜினி இவர் என்ன எடப்பாடிக்கு வந்து எடுபடி ஆகுது, அவர் ராஜினாமா பண்ண சொன்னா எதுக்கு எதுக்கு எதுக்கெடுத்தா ராஜினாமா பண்ண சொல்றோம்னு கேட்டா. ஆகவே இவர் வந்து ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு ஆதரவாகவும் மோடிக்கு ஆதரவாகவும் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாகவும் முக்கியமந்திரி இருக்கிற காவல்துறைக்கு ஆதரவாக எழுப்பக்கூடிய குரலாகத்தான் பார்க்க வேண்டியது. தமிழ்நாடு மக்கள் இப்படிப்பட்ட இந்த இதை வந்து அனுமதிக்க கூடாது என்பதை நான் கேட்டுக்கிறேன்.